வணக்கம். இப்போ நம்ம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா கால் வர்றதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருக்குது, கால் வரையில் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி தான் நம்ம ஷோ பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஆல்ரெடி நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இன்னமும் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போகுது. என்ட்ரி பாயிண்ட் 6665 இருக்குது. மேலே இருக்க லைன்ஸ் டார்கெட் லைன் 6681 ஃபர்ஸ்ட் டாரட், 6698 பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட், ஆல்மோஸ்ட் ஒரு 6700 கிட்டக்க இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான சார்ட் தான், ஆனால் நல்ல பெஸ்ட்டாக கால்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சார்ட். நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது, அந்த கால்ஸ் எப்படி மூவ் பண்ணுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான சார்ட்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா, யார் வேணாலும் சரி சும்மா நீங்கள் டக்குன்னு திறந்து சார்ட்டை பார்க்குறீங்க, பார்க்கையில் ஆல்ரெடி ஓகே உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. பார்க்கையிலே ஓகே இது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது, க்ரூட் ஆயில் இப்போ நம்ம பை பண்ணலாம்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். அதே சமயத்தில் இப்போ நிறைய பேர் ஓன் ட்ரேடர்ஸ் இருப்பீங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருப்பீங்க, நீங்களாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்கும் தான் மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறது, இது எந்த நேரத்தில் மாறுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதுக்கு இந்த சார்ட் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் சேஞ்ச் ஆனது அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில், அங்கே நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு பை அட் 6665 அப்படின்னு சொல்லிட்டு, 6065 to 600. அது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த என்ட்ரி பாயிண்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம், அந்த பாயிண்ட் வரையில நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் சேஃபாக சிம்பிளாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட், ஒரு ஃபஸ்ட் டாரட்டை வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6681 வெளியே வரலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். சிம்பிளாக இப்போ எப்படி வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, கால்ஸ் வரப்போது அதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 6682 ரீச் ஆகணும். அந்த மொமெண்டம் நமக்கு ஃபைனலாக இப்போ தான் பிரேக் அவுட் கொடுக்குது, அதாவது ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆகிட்டு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட். ஆக்சுவலி மார்க்கெட் அங்கேயே நிற்கலை, அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான். செகண்ட் டாரட் ரேஞ்செலாம் ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணிச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா டக்குன்னு அதை பார்த்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த சார்ட்டை வச்சு உங்களால் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களால் நல்லா ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.